ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான கேரட் மைசூர் பாக் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது நம்ம எப்போ செய்கிற மைசூர் பாக்கு விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரட் துருவி வச்சுக்கலாம். கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. கேரட் பேஸ்ட் பார்த்திங்கன்னா கால் கப் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ ஒரு கடாயில் கால் கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கலர் மாற தேவையில்லை, வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். இதை கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கடலை மாவு வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்ம இதுக்காக வந்து ஒரு முக்கால் கப் நெய் எடுத்துருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு பாதி நெய்யை இந்த கடலை மாவில் சேர்த்து கலக்கி வச்சிடலாம். நெய்யும் கடலை மாவும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற கேரட் பேஸ்ட்டை இந்த நெய்யோடு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாகுப்பாதம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாகுப்பதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இது வந்து நூல் மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போதே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பாகு வந்து ஓரளவுக்கு பதம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நூல் மாதிரி வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே இது வந்து பதம் வந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த கடலை மாவு அப்புறம் கேரட் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கலந்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்புறம் மீதி இருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது வந்து கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கெட்டியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இது வந்து கடைசியில் பதம் வந்துருச்சு அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து சின்னதாக ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டையாகும். அப்போவே வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் எடுத்து ஊற்றிடலாம். இது எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். அதனால் ஒரு கப் வச்சு இதை நல்லா சமன் பண்ணி விட்டுருங்க. அந்த கப்பில் கீழே வந்து நீங்கள் நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சமனாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து நீங்கள் தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கேரட் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.